Assalamu alaikum. Welcome to Fatima Vlog. Hi friends, இன்னைக்கு என்னோட டெய்லி ரொட்டீன் வொர்க்க பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கரெக்ட்டா காலை 6 மணி. நான் ஸ்கூலுக்கு 7 மணிக்கெல்லாம் போய்டுவேன். இந்த ஸ்கூல் டைம் நான் 6 மணிக்கெல்லாம் எந்திரச்சி நான் ஃப்ரெஷ் அப் ஆவேன். பாருங்க friends, இப்போ எல்லாம் இருட்டாவே இருக்குது. நைட்டு மிட் நைட்டில் ஸ்கூல் போகிற மாதிரி இருக்கும். இங்கே மலேசியாவில் 7 o'clock தான் இங்கே சன் ரைஸ் ஆகும். இப்போது நான் என் ஸ்கூலுக்கு எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த திங்ஸ்லாம் எல்லாமே என் ஸ்கூலுக்கு போகக்கூடாது. ஹேண்ட் சானிடைசர், இந்த ஹேண்ட் சானிடைசர் நான் தண்ணி பாட்டில் வாங்கி வச்சுக்கிறேன். இது சும்மா டிஷ்யூ, இது வெட்டிஷ்யூ. வெட்டிஷ்யூ என்ன மாதிரி வெட்டிஷ்யூ கூட எடுத்துகிட்டு போகலாம். மறக்காமல் நாங்கள் மாஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும். இது என்னோடய ஸ்கூல் பேக்கு. இந்த பேக்கில் தான் நான் எல்லா திங்ஸும் வைப்பேன். அடுத்ததாக வாட்டர் பாட்டில். அப்புறம் நாங்களே தான் ஸ்பூன்லாம் எடுத்துகிட்டு போனோம், டிஷ்யூ. இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டோ மில்க்கோ மட்டும் தான். ஸ்கூலில் ரெஸ்ட் டைமுக்கு நான் சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் கேன்டீன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேன்டீன்லாம் சாப்பிட முடியாது, கிளாஸ்லேயே தான் சாப்பிடுவோம். இப்போ என் பிரேக்ஃபாஸ்ட்டை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதையுமே இந்த பொருட்களையுமே நாங்கள் மறக்காமல் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனோம். ஓல்டு நியூஸ் பேப்பரும் பிளாஸ்டிக் பேக்கும். இப்போ இது வந்து ஃபேஸ் ஷீல்டு, இது போட்டுக்கிட்டு கூட பரவாயில்ல, நம்ம மாஸ்க் போட்டுக்கலாம். இதுதான் என்னோட யூனிஃபார்ம். நான் எல்லாத்தையும் அயன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இங்கே நம்ம டெம்பரேச்சர் தான் செக் பண்ணணும். அடுத்ததாக நம்ம ஹேண்டை சானிடைஸ் பண்ணணும். இதுதான் எஸ்ஓஎல்எஸ் ரூம். யாருக்கு ஹை டெம்பரேச்சர் ஆக்கிதோ அவங்களை இந்த ரூமில் வச்சுடுவாங்க. இது வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் பண்ணி கிளாஸில் இருக்கிற டேபிள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போது இது கிளாஸ் ரெஸ்ட் டைம். பாருங்கள், நாங்களாம் கிளாஸே தான் ரெஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஹவுஸ்க்கு வந்தாச்சு. இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. மாஸ்க் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இதெல்லாம் என்னோடய பிளான்ஸு. எனக்கு பிளான்ஸ் வளர்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம பிளான்ஸ் வளர்க்குறதால நிறையா பெனிஃபிட் இருக்குது. நான் காலையில் ஸ்கூல் போகும்போதே என்னோடய செடிக்கு நான் தண்ணி ஊற்றிடுவேன். நான் எனக்கு தண்ணி ஊற்றலாம் ரொம்ப பிடிக்கும். நான் இதே மாதிரில தான் வச்சு தண்ணி ஊற்றுவேன். இதில் நிறைய மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. செடி வளர்க்குறதே இப்போ அலோவேரா வளர்த்தா நம்மளுக்கு நல்ல காற்று கிடைக்கும். இப்போ நான் ஸ்கூல் விட்டு வந்துட்டேன். நல்லா ஹாட்டாக இருக்குது. நான் இப்போ இந்த புட்டிங், மில்க் புட்டிங் சாப்பிட போகிறேன். இதோட இன்க்ரீடியன்ஸும் இதை எப்படி சமைக்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். வாங்க, நமக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இதுக்கு 3 பொருட்கள் மட்டும்தான் தேவைப்படும். என்னென்னா, டின்பால், ஒரு டின்பால் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். நான் ஹெச்எல் மில்க் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் எசன்ஸ் டேஸ்ட்ல இருக்கும். ஒரு கப் அளவு கடல் பாசி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம ஒரு சட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு பாலை சேர்த்துக்கலாம். நான் 1 லிட்டர் ஃபுல்லாக சேர்த்துடுறேன் பாலை. நீங்கள் சும்மா பசும்பாலில் கூட செய்யலாம்.
ஆனால் நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துங்க. இதில் வந்து அதோட வெனிலா எசன்ஸ் டேஸ்ட் தான் ரொம்ப முக்கியமே. இப்போ நம்ம பால் கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதில் பால் ஹீட் ஆகிற வரைக்கும். இப்போது நம்ம பால் நல்லா பாயில் ஆச்சு. இதில் நம்ம கடல் பாசி சேர்த்துலாம். கடல் பாசி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுத்தரேன். நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம கடல் பாசிலாம் நம்ம பாலியில் சேர்ந்து கடல் பாசிலாம் கரையிற வரைக்கும் கரைஞ்சிட்டத நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதே யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட பால் நல்லா கரைஞ்சிருச்சு. பால் கடல் பாசி நம்ம பாலோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் இப்போ நம்ம நல்லா டின் பாலை சேர்த்துக்கலாம். டின் பாலை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட மாட்டோம். நம்ம டின் பாலும் இந்த ஹெசல் மில்க்கையும் சேர்க்கறதால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இவ்வளோ மிச்சம் தான் வச்சுக்குது பாருங்கள். பாக்கி எல்லாத்தையும் நம்ம இல்லை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாயில் ஆகிறத நம்ம அதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சின்ன சின்ன பவுலில் நம்ம மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா நம்மளோட பாயில் ஆச்சு. நம்ம அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன கப்புக்கு நம்ம மாற்றிக்க போது அதுக்கு முன்னாடி நம்ம மாற்றோம்னா லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன சின்ன பவுலுக்கு சேர்த்துடலாம். இதே மாதிரி நம்ம பெரிய பவுலில் கூட செய்யலாம். சின்ன பவுல்னு இல்லை, பெருசு சின்னது எல்லாத்தையுமே செய்யலாம். இதே மாதிரி சின்ன பவுலில் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக சூடு போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் லேட்டாக பார்த்துச்சுல நம்மளோட ஜெல்லி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் சூடு போச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்மளோட கடல் பாசி புட்டிங் ரெடி ஆச்சு. அடுத்தது என்னோட லஞ்சுக்கான ஃபுட்டை பார்க்கலாம். நான் இன்றைக்கி மீன் தலை குழம்பு மீன் வறுவல் பாவக்காய் வறுவல் தான் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதோட ரெசிபியை எப்படி சமைக்கிறதோ இன்ஷால்லாஹ் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோட ஷேர் பண்ணுறேன். இது என்னோட ஸ்கூல் ஒர்க்கு. இப்போ பாருங்கள் நான் ஆர்ட்டில் இதே மாதிரி பண்ணணும் எங்களுக்கு எங்களோட டீச்சர் சொல்லிக்கிறாங்க. என்னை ஸ்கூல் ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் நான் என் ஃப்ரெண்ட்ஸு என்னோட பிரதர்ஸோட பேட்மிண்டன் விளாடுவேன். இதுதான் சின்ன பிள்ளைங்களுக்கு பேட்மிண்டன் விளாட்ற இடம். இது என்னோட பிரதரோட ஃப்ரெண்ட்ஸோட என் பிரதர் விளாடுறாங்க. பேட்மிண்டன் ரூமுக்கு பக்கத்துலே தான் குரான் ரீடிங் ரூமும் இருக்குது. நான் குரான் ரீடிங் பண்ணுறதுக்கு நான் நைட்டு தான் வருவேன். இதுதான் என் கிளாஸு பாருங்கள். இன்றைக்கி டின்னருக்கு நான் உங்களுக்கு சிம்பிளான ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். என்னெல்லாம் அனில் சிமியா சூப்பு இல்லைலாம் மெங்கி, அதுக்கு தேவையான பொருட்கள் அனில் சேமியா ஒரு பேக்கெட் இல்லை மேங்கி, மேங்கியுமே ஒரு பேக்கெட் எடுத்துங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன், வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் அரை டேபிள் ஸ்பூன். இது ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கோழி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். மல்லிக்கீரை கொஞ்சம், பச்சை மிளகாய் நாலு. இப்போ வாங்க நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் ஆயில் சேர்த்துங்க. ஆயில் நல்லா ஹீட்டாக வந்ததோட நம்ம இதில் வெங்காயத்தை சேர்க்க போது. இப்போ நம்ம ஆயில் ஹீட் ஆச்சு, இல்லை நம்ம வெங்காயத்தை சேர்க்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கு முன்னாடி தக்காளியும் சேர்த்துடுங்க. தக்காளி சேர்த்துட்டு நான் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சூப்பு சிம்பிளாக தான் செய்ய போதே, இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததான்
நம்ம இத நல்லா mix பண்ணி விடுறோம் நம்ம இஞ்சி பூண்டு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போய் சேர்ற மாதிரி இதே நம்ம 5 minutesல ரெடி பண்ணிடலாம் அடுத்ததா இல்ல நம்ம மல்லிக்கீரையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நம்ம நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இத நீங்க வெளிய போயிட்டு வந்தாலும் ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம் இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் லஞ்சுக்கு ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கோழி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்ததாக இதில் சிக்கன் சேர்க்க போதே இப்போ நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட போதே நம்ம சிக்கனை நம்ம வேக போட போகிறதுலாம் இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே இதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டாச்சு இப்போ நம்ம இதெல்லாம் மசாலாவை சேர்க்கலாம் கரம் மசாலா மஞ்சள் மறக்காம உப்பையுமே சேர்த்துங்க இப்போ நம்ம சேர்த்தாச்சு நல்லா mix பண்ணி விடலாம் நம்மளோட மசாலா எல்லாம் நல்லா நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போய் சேர்ற மாதிரி இப்போ உங்களுக்கு எவ்வளவு சூப் வேணுமோ அவ்வளவு அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துங்க தண்ணி பாயில் ஆனதுல நம்ம இதில சேமியாவை சேர்த்துடலாம் நம்ம இதில சேமியாவை சேர்த்துட்டற நம்மளோட ரெடி ஆகிடும் இப்போ நம்ம சேமியா சேர்த்தாச்சு நம்ம இது நம்மளோட சூப் ரெடி ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம் நம்ம 2 நிமிஷம் வெயிட் பண்ணால் ரெடி ஆகிடும் நம்ம ரொம்பலாம் வெயிட் பண்ணணும் இல்லை மேங்கியோ இல்லை சேமியாவோ எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட ரெடி ஆச்சு பாருங்கள் நல்லா சூடு சூடு நல்லா டேஸ்டாக இருக்குது இது நேரமாவாக நம்ம சேமியா நம்மளோட தண்ணியை இழுத்துடும் சாப்பாடு ரெடி ஆனதில் நீங்கள் சாப்பிட்ருங்க நல்லா ஹாட்டாக ஸ்பைஸியாக இருக்கும் நம்மளோட ஸ்பைஸியான சூப் ரெடி இது ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் என்னோட டின்னருக்கான ஃபுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர்